கடலோர மாவட்டங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் வரை குறைவாக இருக்கும். உள் மாவட்டங்களில் 3 டிகிரி செல்சியஸ் வரை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மழை வெள்ள பாதிப்பை தாங்கி வளர்வதால் பாரம்பரிய நெல் சாகுபடியில் ஆர்வம் காட்டும் தரங்கம்பாடி விவசாயிகள். கருப்பு கவுனி நெல் பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி. பொங்கல் பண்டிகை நெருங்குவதால் சத்தியமங்கலம் வாரச்சந்தையில் விற்பனைக்கு குவித்து வைக்கப்பட்டுள்ள கிளிஞ்சல் சுண்ணாம்பு. கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனையாகும் சுண்ணாம்பை வாங்க பொதுமக்கள் ஆர்வம். சேலம் தாரமங்கலத்தில் இயற்கை விவசாயம் குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு முகாம். இயற்கை உரங்களின் பயன்கள், உயிர் உரங்களின் வகைகள் குறித்து பயிற்சி. கூடலூரில் அறுவடை இயந்திரங்கள் பற்றாக்குறை காரணமாக தாமதமாக தொடங்கிய அறுவடை பணிகள். தோட்டக்கலைத்துறை மூலம் குறித்த நேரத்தில் நெல் அறுவடை இயந்திரங்களை பெற்றுத்தர கோரிக்கை. நீலகிரி மாவட்டத்திற்குள் எம்சாண்ட், ஜல்லி உள்ளிட்ட கட்டுமான பொருட்களை ஏற்றி வரும் டிப்பர் லாரிகள் கூடுதல் பாரங்களை ஏற்றி வருவதை அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை சந்தித்த இந்திய தூதரக அதிகாரிகள் விரைவில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல். தேன்கனிக்கோட்டையில் மலை கிராம மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல தினமும் பேருந்தில் ஆபத்தான பயணம். பள்ளி நேரங்களில் கூடுதலான பேருந்துகளை இயக்க வேண்டுகோள். கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி போட்டி இன்று காலிறுதி ஆட்டங்கள் தொடக்கம். மாநிலங்களவையில் தேர்தல் சீர்திருத்த மசோதா நிறைவேறியது. ரஷ்யாவிடமிருந்து வாங்கப்பட்ட S-400 வான் பாதுகாப்பு சாதனத்தை பஞ்சாப் எல்லையில் இந்திய ராணுவம் நிறுத்தி வைத்துள்ளது. கர்நாடகாவில் டிசம்பர் 30 முதல் ஜனவரி 2 வரை பொது இடங்களில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஐஐடி, ஐஐஎம் போன்ற கல்வி நிறுவனங்களில் கடந்த 7 122 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இங்கிலாந்தில் ஒமிக்ரான் பாதிப்பு எண்ணிக்கை 40,000 தாண்டியுள்ளது. அமெரிக்காவில் ஒரே வாரத்தில் ஒமிக்ரான் பாதிப்பு 3% இருந்து 73% அதிகரித்துள்ளது. கிழக்கு ஆப்பிரிக்காவின் மடகாஸ்கர் தீவில் சட்டவிரோதமாக பயணிகளை ஏற்றி சென்ற சரக்கு கப்பல் கவிழ்ந்த விபத்தில் 15 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். தென்னாப்பிரிக்க அணி பந்து வீச்சாளர் ஆண்ட்ரிச் நார்கியா காயம் காரணமாக இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இருந்து விலகியுள்ளார். விஜய் ஹசாரே கோப்பை கிரிக்கெட்டில் கர்நாடகாவை தமிழகம் 151 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது. ISL தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் சென்னையின் FC கேரள பிளாஸ்டர்ஸ் அணிகள் மோதுகின்றன.
பொங்கல் பண்டிகை நெருங்கும் நிலையில் சத்தியமங்கலம் வாரச்சந்தையில் கிழிஞ்சல் சுண்ணாம்பு விற்பனைக்காக குவித்து வைக்கப்பட்டுள்ளது. தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கலை முன்னிட்டு மக்கள் தங்கள் வீட்டு சுவர்களுக்கு வெள்ளை அடிப்பது வழக்கம். இதற்காக கிழிஞ்சல் சுண்ணாம்பு பயன்படுத்தப்படுவது உண்டு. இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வாரச்சந்தையில் கிழிஞ்சல் சுண்ணாம்பு விற்பனை முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து கிழிஞ்சல் சுண்ணாம்பு கொண்டு வரப்பட்டு சத்தியமங்கலம், அந்தியூர், கோபி, அத்தானி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் வாரச்சந்தைகளில் 1 கிலோ 30 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. நடப்பாண்டு பெய்த மழை காரணமாக பொதுமக்கள் கிழிஞ்சல் சுண்ணாம்பை வாங்க ஆர்வம் காட்டுவதால் மேலும் வியாபாரம் அதிகரிக்கும் என விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருவதால் காய்ச்சலை கட்டுப்படுத்த அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. கோவையில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் டெங்கு பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. குறிப்பாக பெரியவர்களை விட குழந்தைகளுக்கு டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. கோவை அரசு மருத்துவமனையில் நாள் ஒன்றுக்கு 30க்கும் மேற்பட்டோர் காய்ச்சலுக்கு சிகிச்சை பெறுகின்றனர். தற்போது கோவை அரசு மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சலுக்கு 13 குழந்தைகள், 18 பெரியவர்கள் என 31 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தி வருகின்றனர். அரசு மருத்துவமனை டீன் நிர்மலா கூறுகையில், டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்படும் நபர்களுக்கு சிறப்பு வார்டு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், காய்ச்சல் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவர்களை அணுக வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நாளில் நடைபெற இருந்த தடுப்பூசி முகாம்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் 40 லட்சம் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டுள்ள எலும்பு வங்கி உள்ளிட்ட புதிய திட்டங்களை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்திற்கான வருமான வரம்பு 72,000 தற்போது 1,20,000 என உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், ஜனவரி 11 இது நடைமுறைக்கு வரவுள்ளதாகவும் தெரிவித்தார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான பணிகள் விரைவில் தொடங்கும் என அமைச்சர் தெரிவித்தார். மதுரை எய்ம்ஸ் சம்பந்தமாக அந்த கோரிக்கையை தொடர்ந்து விடுத்துக் கொண்டிருக்கிறோம். மிக விரைவில் கட்டுமான பணிகளை தொடங்குவதாக சொல்லுகிறார்கள். இந்த சனிக்கிழமை பார்த்தோம்னா கிறிஸ்துமஸ் வருது. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தடுப்பூசி முகாம் நடத்தினா ஊழியர்களுக்கும் கஷ்டம், தடுப்பூசி போட்டுக்கிறவங்களுக்கும் கஷ்டம். அதனால இந்த சனிக்கிழமை கிறிஸ்துமஸுக்கு தடுப்பூசி முகாம் வச்சிருந்ததை ஞாயிற்றுக்கிழமையா மாத்துறோம். அது மட்டும் இல்ல, அடுத்த வாரமும் பார்த்தா சனிக்கிழமை எப்ப வருதுன்னு பார்த்தா ஜனவரி 1 வருது. அதனால அந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையா மாத்தி வருகிற இந்த 2 வாரங்களும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மெகா தடுப்பூசி முகாம் நடத்தப்படும். விருதுநகரில் மத்திய அரசு பங்களிப்புடன் 390 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய மருத்துவக் கல்லூரியை சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் மாவட்ட ஆட்சியருடன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் 98 பேருக்கு ஒமிக்ரான் பாதிப்பு இருந்ததாக கருதி அவர்களின் மாதிரிகள் மரபியல் ஆய்வுக்குழுக்கு அனுப்பப்பட்டதாக தெரிவித்தார். ஒமிக்ரான் தொற்று இருக்கிறவரை கண்டறிந்து அவருக்கு பரிசோதித்துக் கொண்டிருக்கிற தலைவலி, தலைப்புற்றல் மற்றும் தொண்டை கமரல் போன்ற இந்த சிறிய உபாதைகளோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார். பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை என்றாலும் பரவலை பொறுத்தவரை ஸ்பீடி ஸ்ப்ரெட் என்கின்ற வகையில் வேகமாக பரவும் தன்மையுடைய வைரஸ் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த வகையிலே தான் தென்னாப்பிரிக்காவில் தொடங்கி இந்த 1 மாத காலத்துக்குள்ளாகவே 90 நாடுகளை பதம் பார்த்திருக்கிறது. தமிழகத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைவாக காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும், கடலோர மாவட்டங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 1 முதல் 2 டிகிரி செல்சியஸ் குறைவாக காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில் இன்று முதல் காலிறுதி ஆட்டங்கள் தொடங்குகின்றன. தமிழகம், ஒடிசா, ஹரியானா,
சண்டிகர், பீகார், டெல்லி, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 8 அணிகள் காலிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளன. முதல் காலிறுதிப் போட்டியில் சண்டிகர், பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன. இரண்டாவது காலிறுதிப் போட்டியில் ஹரியானா அணியை தமிழக அணி எதிர்கொள்கிறது. மாலை நடைபெறும் மூன்றாவது காலிறுதிப் போட்டியில் உத்தரப்பிரதேசம் மற்றும் டெல்லி ஹாக்கி அணிகள் மோதுகின்றன. நான்காவது காலிறுதிப் போட்டியில் ஒடிசாவும் பீகாரும் மோதுகின்றன. கொரோனா தொற்றை காரணம் காட்டி மூடப்பட்ட அச்சரப்பாக்கம் ரயில் நிலையத்தை திறக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நாடு முழுவதும் ரயில்கள் நிறுத்தப்பட்டு தற்போது ரயில்கள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் மூடிய அச்சரப்பாக்கம் ரயில் நிலையத்தை திறக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அச்சரப்பாக்கம் பேரூராட்சியை சுற்றிலும் விவசாயம் சார்ந்த 56 ஊராட்சிகள் உள்ளன. இப்பகுதியில் விளைவிக்கப்படும் விவசாய பொருட்கள் கடந்த காலங்களில் அச்சரப்பாக்கம் ரயில் நிலையத்தில் இயக்கப்பட்ட பயணிகள் ரயில்கள் மூலம் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்து வந்தனர். மேலும் இப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு பள்ளி, கல்லூரி, மருத்துவம், தினசரி பணிக்காக நூற்றுக்கணக்கானோர் சென்று வந்தனர். இந்நிலையில் ரயில்கள் நிறுத்தப்பட்டதால் பல்வேறு தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த காலத்தில் கொரோனாவுக்கு முன்னாடி பாண்டிச்சேரி திருப்பதி ரயிலும் தாம்பரம் விழுப்புரம் ரயிலும் விழுப்புரம் வர செல்லக்கூடிய மின்சார ரயிலும் இந்த ரயில் நிலையத்தில் நின்று சென்றது. இப்போ வந்து கொரோனாவால் ரயில்கள் நிறுத்தப்பட்டு ஒரு சில ரயில்கள் இயக்கப்படுற நிலையில் அந்த நின்று சென்ற ரயில்கள் கூட இல்லாமல் இருக்குது. தாம்பரம் விழுப்புரம் ரயிலை அச்சரப்பாக்கத்தில் உடனடியாக நிறுத்துறதுக்கான நடவடிக்கையை தெற்கு ரயில்வே எடுக்கணும். சுதந்திர போராட்டத்தின் ஒரு பகுதியாக சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் ஊழியர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள தமிழகம் வந்த மகாத்மா காந்தி அச்சிறுப்பாக்க ரயில் நிலையத்திற்கு வந்ததாகவும் பின்னர் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மேடையில் தனது பயணம் குறித்தும் தனக்கு தமிழகத்தை அதிகம் பிடிக்கும் எனவும் கூறி உற்சாகமாக சிறப்புரையாற்றியதாகவும் கோபண்ணா எழுதிய காமராஜ் ஒரு சகாப்தம் என்ற நூலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1946 ஆண்டு பிப்ரவரி மாதம் மகாத்மா காந்தியடிகள் மதுரைக்கு தனி ரயிலின் மூலம் செல்லுகிற போது அச்சிறுப்பாக்கம் ரயில் நிலையத்தில் கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த பிரசித்தி பெற்ற கூட்டத்தில் பங்கெடுத்து உரையாற்றிவிட்டு மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் சென்றார்கள். அதன் நினைவாக இந்த ரயில் நிலையம் பாதுகாக்கப்பட்டு வந்தது. மகாத்மா காந்தி அச்சிறுப்பாக்கம் ரயில் நிலையத்தில் உரையாற்றியதன் நினைவாக அச்சிறுப்பாக்கம் ரயில் நிலையத்தில் நினைவு சின்னம் அமைக்க கோரியும் சிறப்பு வாய்ந்த அச்சிறுப்பாக்க ரயில் நிலையத்தை திறக்க கோரியும் அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தரங்கம்பாடி சுற்றுவட்டார பகுதியில் பாரம்பரிய நெல் சாகுபடியில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் ஆண்டுதோறும் மழைக்காலத்தில் சம்பா பயிர்கள் பாதிக்கப்படுவதும் அதனை காப்பாற்ற மருந்துகள், உரங்கள் என விவசாயிகள் தொடர் செலவுகளை செய்து வந்தனர். இந்நிலைக்கு மாற்றாக சில விவசாயிகள் இயற்கை உரங்கள் மூலம் பாரம்பரிய நெல் ரகமான கருப்பு கவுனி நெல் சாகுபடியை தொடங்கினர். நவீன ரக நெல் சாகுபடியை காட்டிலும் குறைந்த செலவில் ரசாயன உரங்கள் இன்றி நல்ல மகசூல் கிடைப்பதால் பெரும்பாலான விவசாயிகள் தற்போது இந்த மருத்துவ குணம் கொண்ட கருப்பு கவுனி நெல் ரகத்தை சாகுபடி செய்துள்ளனர். ஓமலூரை அடுத்த தாரமங்கலத்தில் இயற்கை விவசாயம் குறித்த விவசாயிகள் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் இயற்கை உரங்களின் பயன்கள், உயிர் உரங்களின் வகைகள் குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. இயற்கை உர பயன்கள், உயிர் உர வகைகள், பயன்படுத்தும் முறைகள், உரங்களை சிக்கனமாக பயன்படுத்துதல், ஏற்ப எந்தெந்த உரங்களை எந்தெந்த பயிருக்கு எந்தெந்த பருவத்தில் இடுவது என்று விவசாயிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது. மேலும் பிரதமர் நரேந்திர மோடி இயற்கை விவசாயம் குறித்து கூறியதை அனைத்து விவசாயிகளுக்கும் தெரிவித்தனர். மேலும் இயற்கையாக கிடைக்கும் பொருட்களை கொண்டு தொழு உரம், பசுந்தாள் உரம், பசுந்தழை உரம், தென்னை நார்கழிவு உரம், கரும்பு சோகை மக்க வைத்தல், கோழி எரு, புண்ணாக்கு போன்ற உரங்கள் தயாரிக்கும் முறைகள், அவற்றை பயன்படுத்தும் முறைகள் குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சிகள் அளித்தனர். அறுவடை இயந்திரங்கள் பற்றாக்குறை காரணமாக நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நெல் அறுவடை பணிகள் தாமதமாக தொடங்கியுள்ளன. கூடலூரை பொறுத்தவரை பெரிய அளவில் நீர்த்தேக்கம் மற்றும் பாசன வசதிகள் இல்லாத காரணத்தால் முழுக்க முழுக்க பருவமழையை மட்டுமே நம்பி நெல் விவசாயம் செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு போதுமான அளவிற்கு பருவமழை பெய்ததால் நெல் விளைச்சல் எதிர்பார்த்த அளவில் கிடைத்திருக்கிறது.
கடந்த 10 நாட்களுக்கு முன்பே நெருப்பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் இயந்திரங்கள் பற்றாக்குறை காரணமாக பணிகள் தாமதமானது. தென்காசி, சேலம், தருமபுரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து நெல் அறுவடை இயந்திரங்களை கொண்டு வர வேண்டிய நிலை இருக்கிறது. பெரும்பாலான நெல் அறுவடை இயந்திரங்கள் வட மாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் தற்சமயம் அதன் பற்றாக்குறை நிலவுகிறது. தற்போது கூடலூருக்கு ஒரே ஒரு அறுவடை இயந்திரம் மட்டுமே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் தொரப்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடை பணிகள் தொடங்கி இருக்கின்றன. எனவே வரும் காலங்களில் அரசு தோட்டக்கலைத்துறை மூலமாக அறுவடை இயந்திரங்களை வழங்கி உதவ விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருப்பூரில் பள்ளி வளாகத்தில் இருந்த 25 ஆண்டுகால பழமையான நாவல் மரம் வேருடன் பிடுங்கி வேறு இடத்தில் நடப்பட்டது. திருப்பூர் கல்லூரி சாலையில் உள்ள பள்ளி வளாகத்தில் புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. புதிய கட்டிடம் கட்ட தேர்வு செய்யப்பட்ட இடத்தில் 25 ஆண்டுகள் பழமையான நாவல் மரம் உள்ளது. இதனை வெட்ட மனமில்லாமல் வேறு இடத்தில் நடவு செய்ய பள்ளி நிர்வாகம் முடிவு செய்து ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு பள்ளியின் வேறு பகுதியில் நடவு செய்யப்பட்டது. பள்ளி மாணவர்களுக்கு மரங்களின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் பள்ளி நிர்வாகம் 25 ஆண்டுகால பழமையான மரத்தை அப்புறப்படுத்தாமல் வேறு இடத்தில் நடவு செய்தது பலரின் பாராட்டை பெற்றுள்ளது. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் எலும்பு வங்கி அமைக்கப்பட்டுள்ளது. விபத்துகளில் சிக்கி உயிருக்கு போராடிய நிலையில் மருத்துவமனைகளுக்கு வரும் நபர்களுக்கு இரத்த வங்கி ஒரு பெருங்கொடையாக விளங்குவதைப் போல எலும்பு வங்கி ஒன்றும் இருக்க வேண்டும் என்னும் நோக்கில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையின் விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை வளாகத்தில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பில் எலும்பு வங்கி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பதப்படுத்தும் இயந்திரங்கள் மூலமாக தேவையின் அடிப்படையில் 5 ஆண்டுகள் மூலம் 15 ஆண்டுகள் வரை எலும்புகளை பத்திரப்படுத்தி வைக்க முடியும். எலும்பு திசுக்கள் 80 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பாதுகாக்கப்படுகின்றன. கிருமி நீக்கம் செய்வதற்காக 10 முதல் 25 கிலோ கிரே காமா கதிர்வீச்சுக்கு உட்படுத்தப்படுகின்றன என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். அடிபட்டவுடனே கால் துண்டிக்கப்பட்ட அந்த காலை எடுத்து அந்த அதில் இருந்தும் நம்ம எலும்புகள் எடுத்துக்கலாம். டெய்லி சர்ஜரி பண்ணுறாங்கல்ல, அதுலேருந்தே வந்து எலும்புகள் வரும். அதையும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி போன் பேங்கில் யூஸ் பண்ணி மக்களுக்கு நல்ல நடைமுறை யூஸ் பண்ணலாம். முதுகெலும்பு இணைப்பு அறுவை சிகிச்சைகள், தசைநார் புனரமைப்பு சிகிச்சை, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை உள்ளிட்ட சிகிச்சைகளுக்கு இந்த வங்கி மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். புதியுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. புதுக்கோட்டை மீனவர்கள் 13 பேருக்கு வருகின்ற 4ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று முன்தினம் மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை மீனவர்களை கைது செய்தது. இந்த நிலையில் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட 13 மீனவர்களையும் வருகின்ற 4ஆம் தேதி வரை ஜஃப்னா சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் ஒரு நபர் 14 வயதுடையதாக இருப்பதால் அவரை சிறையில் அடைக்காமல் ஜெயில் வளாகத்தில் பராமரிக்கவும் உத்தரவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை இந்திய தூதரக அதிகாரிகள் சந்தித்தனர். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் அளித்திருக்கும் தகவலில் மீனவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் குடும்பத்தினருடன் பேச உதவுவதாகவும் தூதரக அதிகாரிகள் உறுதியளித்திருப்பது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் மீனவர்களுக்கான வழக்கறிஞர்களை நியமிக்கும் பணியும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து 6000 கன அடி உபரிநீர் திறப்பால் நீர்மின் நிலையங்களில் 105 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்து வருவதால் பாசன தேவைக்கு தண்ணீர் திறப்பு முற்றிலுமாக குறைக்கப்பட்டது. மேலும் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியது. இதனால் அணைக்கு வரும் 6000 அடி கனநீர் அப்படியே உபரிநீராக வெளியேற்றப்படுகிறது. இதனால் நீர்மின் நிலையங்களில் 105 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது.
குன்னூரில் ஹெலிகாப்டர் விபத்து நடந்த இடத்தில் உடைந்த பாகங்கள் மற்றும் சிதறிய பொருட்களை சேகரிக்கும் பணியில் ராணுவ அதிகாரிகள் ஈடுபட்டனர். கடந்த 8ஆம் தேதி ஹெலிகாப்டர் விபத்து நடந்த பகுதிக்கு கோவையிலிருந்து வந்த விமானப்படை அதிகாரிகள் ஆய்வுப் பணியில் ஈடுபட்டனர். அப்போது சில பெரிய பாகங்களை அகற்ற 10க்கும் மேற்பட்ட சுமை தூக்கும் தொழிலாளர்களை கொண்டு அதனை தனித்தனியாக பிரித்தெடுத்தனர். ஹெலிகாப்டரின் ரெக்கை சில இயந்திரங்களை எடுத்துச் செல்ல வேண்டியுள்ளதால் அங்கு வனப்பகுதியில் தற்காலிக சாலை அமைக்க வேண்டியுள்ளது. இதனால் மரங்களை வெட்ட வேண்டிய நிலை உள்ளது. பட்டியலின மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகையில் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரில் லஞ்ச ஒழிப்புத்துறை முன்பு 6 பேர் விசாரணைக்காக ஆஜராகினர். பட்டியலின மற்றும் பழங்குடியின கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி உதவித்தொகையில் கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை 17 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்திருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை ஏற்கனவே வழக்கு பதிவு செய்தது. அறிவியல் மற்றும் கலைக்கல்லூரி, பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக் உள்ளிட்ட 52 கல்லூரிகளில் முறைகேடு நடந்திருப்பதாக தணிக்கைத்துறை அறிக்கை அளித்திருந்தது. இதைத் தொடர்ந்து விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு 52 கல்லூரி முதல்வர்களுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. அதன் அடிப்படையில் சென்னை ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் 6 கல்லூரிகள் தரப்பில் 6 பேர் நேரில் ஆஜராகினர். கேரளாவிலிருந்து நீலகிரி மாவட்டத்திற்குள் கட்டுமானப் பொருட்களை அனுமதித்த எடையை விட கூடுதல் எடையை ஏற்றிவரும் டிப்பர் லாரிகளை அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் நாடுகாணி, பாட்டவயல் உள்ளிட்ட 8 இடங்களில் தமிழக கேரள எல்லை சோதனை சாவடிகளும் கர்நாடக எல்லையான கக்கநல்லா பகுதியில் ஒரு சோதனை சாவடியும் உள்ளது. இந்த நிலையில் கூடலூர் மற்றும் பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு எம் சாண்ட், ஜல்லி உள்ளிட்ட கட்டுமானப் பொருட்கள் கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்திலிருந்து பெருமளவில் கொண்டுவரப்படுகின்றன. அவ்வாறு வரக்கூடிய டிப்பர் லாரிகள் அனுமதித்த அளவை விட கூடுதல் பாரங்களை ஏற்றி வருவதாக தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இதனிடையே லாரி ஒன்றுக்கு வழங்கப்பட்ட ரசீதில் 16,000 கிலோ எடை இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் எடை மேடையில் சோதனையிட்டு பார்த்தபோது 17,500 டன்னுக்கு மேலாக லாரியில் எடை இருந்தது. மேலும் 8:00 முதல் காலை 7:00 வரை சோதனை சாவடியில் யாரும் பணியில் இருப்பதில்லை. இந்த நேரத்தில்தான் அதிக பாரத்துடன் கேரளாவிலிருந்து லாரிகள் வருகின்றன. லாரிகளை சோதனை செய்யாமல் உள்ளே அனுமதிப்பதால் அரசுக்கு கிடைக்க வேண்டிய அபராத தொகை தடைபடுகிறது. எனவே இதற்கு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெய்வேலியில் நடந்த வருமான வரித்துறை சோதனையில் ஜெயபிரியா குழுமம் கணக்கில் காட்டாத வருவாய் மூலம் அசையா சொத்துக்களை வாங்கி 250 கோடி ரூபாய் வருவாயை மறைத்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. நெய்வேலியை தலைமையிடமாக கொண்டு சிட்பண்ட், பைனான்ஸ், ரியல் எஸ்டேட் தொழில்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களை நடத்தி வரும் ஜெயபிரியா குழுமம் வரி ஏய்ப்பில் ஈடுபட்டுள்ளதாக புகார் எழுந்தது. புகாரின் அடிப்படையில் வருமான வரித்துறையினர் கடந்த 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை 2 தினங்கள் நெய்வேலி, சென்னை, கோயம்புத்தூர், நீலகிரி ஆகிய பகுதிகளில் உள்ள ஜெயபிரியா குழுமத்துக்கு சொந்தமான 30 இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். கணக்கில் காட்டாத வருவாய் மூலம் ஜெயபிரியா குழுமம் அசையா சொத்துகள் பல வாங்கி அதன் மூலம் 250 கோடி ரூபாய் வருவாயை மறைத்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது. 30 இடங்களில் நடைபெற்ற இந்த சோதனையில் கணக்கில் காட்டாத பணம் 12 கோடி ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது. தேன்கனிக்கோட்டையில் மலை கிராம மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல ஆபத்தான பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு வரும் மலை கிராம மாணவர்கள் பள்ளி நேரத்தில் பேருந்து வசதி இல்லை என்பதால் கூட்ட நெரிசலில் பேருந்தில் அந்தரத்தில் ஆபத்தான முறையில் பயணம் செய்து வருகின்றனர். அசம்பாவிதம் நிகழும் முன் பள்ளி நேரங்களில் கூடுதலான பேருந்துகளை இயக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வாணியம்பாடி ஷாகிராபாத் பகுதியில் உள்ள கிளை ஆற்றில் தவறி விழுந்த கன்றுக்குட்டி 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அப்பகுதி மக்களால் மீட்கப்பட்டது.
திருப்பூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சிக்குட்பட்ட ஷாகிராபாத் கிளையாற்று அருகாமையில் அமைக்கப்பட்டுள்ள நகராட்சி மக்கும் குப்பை மற்றும் மக்காத குப்பைகளை தரம் பிரிக்கப்படும் கிடங்கு உள்ளது. இங்கு சேகரிக்கப்படும் குப்பைகளை வாணியம்பாடி அருகே உள்ள வளையாம்பட்டு குப்பை கிடங்குக்கு கொண்டு சென்று உரம் தயாரிக்கப்படுகிறது. இந்நிலையில் ஷாகிராபாத் பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் முறையாக குப்பைகள் பிரிக்கப்படாததால் அருகாமையில் உள்ள ஆற்றுப்பகுதி முழுவதும் குப்பைகள் சூழப்பட்டுள்ளது. இந்நிலையில் கன்றுக்குட்டி ஒன்று ஆற்றுங்கரையோரம் தண்ணீர் குடிக்க சென்றபோது தவறி குப்பை சூழப்பட்டுள்ள ஆற்று நீரில் விழுந்தது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் கயிறு கட்டி கன்றுக்குட்டியை ஒரு மணி நேரம் போராடி மீட்டனர். கோவில்பட்டி அருகே தாயில்லா ஆட்டுக்குட்டிக்கு தாயாக மாறிய நாய் பால் கொடுப்பதை மக்கள் ஆர்வமுடன் பார்த்து செல்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்தவர் பெருமாள் சாமி. இவர் தனது வீட்டில் கிட்டியம்மாள் என்ற பெண் நாய் ஒன்றை வளர்த்து வருகிறார். வீட்டில் உள்ளவர்களிடம் கிட்டியம்மாள் பாசத்துடன் பழகி பெறுகிறது. கருவுற்றிருந்த கிட்டியம்மாள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 6 குட்டிகளை ஈன்றுள்ளது. பெருமாள் அந்த 6 குட்டிகளையும் தனது நண்பர்களுக்கு கொடுத்து விட்டார். இதற்கிடையில் அவரது மகள் வீட்டில் உள்ள ஆடு ஒன்று 4 குட்டிகளை ஈன்றுள்ளது. அதில் ஒரு குட்டியை பெருமாள் சாமி தனது வீட்டில் வைத்து வளர்த்து வருகிறார். ஆட்டுக்குட்டி வீட்டிற்கு வந்ததும் கிட்டியம்மாளுடன் நன்றாக பழகி வந்தது மட்டுமின்றி எப்போதும் இருவரும் ஒன்றாக தாய் மகள் போல இருந்துள்ளனர். அத்துடன் ஆட்டுக்குட்டிக்கு பசி எடுத்தால் நாய் கிட்டியம்மாள் பால் கொடுத்து வருவதை பார்த்த பெருமாள் சாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் ஆச்சரியப்பட்டனர். ஆட்டுக்குட்டிக்கு நாய் பால் தரும் செய்தி ஊரில் பரவியதும் அப்பகுதியில் உள்ள மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். புதுச்சேரியில் வரும் ஜனவரி மாதம் தேசிய இளைஞர் தின விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் முன்னேற்பாடுகள் குறித்து தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடைபெற்றது. தேசிய இளைஞர் விழா 2022 வரும் ஜனவரி 12 முதல் 16 தேதி வரை புதுச்சேரியில் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் விழாவிற்கான ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், மத்திய அரசின் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை இணைச் செயலர், அரசு அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் விழாவிற்கான நிகழ்ச்சிகளுக்கான திட்டமிடல், பங்கேற்பாளர்கள், அதிகாரிகள் மற்றும் தன்னார்வலர்களுக்கான தங்குமிடம், குடிநீர், போக்குவரத்து, மருத்துவ வசதிகள், நிதி ஒதுக்கீடு ஆகியவை விவாதிக்கப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டத்தில் தரமற்ற பள்ளி கட்டிடங்களை இடிக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. திருப்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட அகர மற்றும் எலவம்பட்டி ஊராட்சியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளி மற்றும் ஆரம்ப பள்ளி ஆகியவை சேதமடைந்து பாதுகாப்பின்றி இருப்பதால் மாவட்ட ஆட்சியர் அமர் குஷ்வாக அதனை இடிக்க உத்தரவிட்டார். இதையடுத்து பள்ளி கட்டிடங்களை இடிக்கும் பணி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டார். மேலும் புதிய கட்டடங்களை கட்டும் பணிக்கு விரைவில் நிதி ஒதுக்கப்படும் எனவும் ஆட்சியர் தெரிவித்தார். தஞ்சை மாநகரில் ஸ்மார்ட் சிட்டி பேருந்து நிலைய பணிகள் கடந்த 2019 ஆண்டு முதல் தொடங்கிய நிலையில் சீரமைப்பு பணிகளுக்காக பழைய பேருந்து நிலையத்திலிருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் சுமார் 16 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்ற பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து மீண்டும் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதனால் அங்கு கடை வைத்திருக்கும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே நத்தக்கரை தியாகனூர் புதூர் வடக்காடு கிராமத்தில் வசிக்கும் சரிதா என்பவரின் வீட்டில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சிறிது நேரம் போராடி தீயை அணைத்தனர். ஆனால் அதற்குள் வீட்டில் இருந்த டிவி, பிரிட்ஜ், தையல் இயந்திரம், பீரோ மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 9 பவுன் நகைகள் எரிந்து சேதமானது. சம்பவம் குறித்து தலைவாசல் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே தொழில் உருவாக்கி தருவதாகவும் வேலை வாங்கி தருவதாகவும் 150 பேரிடம் மோசடி செய்து 30 கோடி ரூபாயை சுருட்டிய ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கௌரி சங்கரா கைது செய்யப்பட்டாா்.
மேலும் அவருக்கு உடந்தையாக இருந்ததாக சுரேந்தர் மற்றும் லட்சுமி ஆகியோரையும் போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட கௌரி சங்கரா சுரேந்தரை சைதாப்பேட்டை சிறையிலும் லட்சுமியை புழல் சிறையிலும் அடைத்தனர். பனங்காட்டூர் கிராமத்தில் சிறு பாலம் உடைப்பு ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பனங்காட்டூர் கிராமத்தில் பனங்காட்டூர் கொள்ளக்கோட்டாய் செட்டியூர் ஆகிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வழியில் சிறு பாலம் உள்ளது. தற்போது இப்பாலத்தில் உடைப்பு ஏற்பட்டு மிகப்பெரிய துளை ஏற்பட்டுள்ளது. இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள் அச்சத்துடனேயே பாலத்தை கடந்து வருகின்றனர். எனவே பாலத்தில் ஏற்பட்டுள்ள உடைப்பை சீர் செய்து கிராம மக்களின் அச்சத்தை போக்க வேண்டும் என வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். அமெரிக்காவின் சிகாகோ பல்கலைக்கழகத்தில் ரூபாய் 3 கோடி கல்வி உதவித் தொகையுடன் அறிவியல் ஆராய்ச்சி படிப்புக்கு சென்னிமலை மாணவி சுவேகா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 10th டுவெல்த்ல எல்லாமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சா, 10th 90% மேல எடுத்தா, கூடவே இந்த காலேஜ் அப்ளிகேஷன் பண்ணிட்டு இருந்த 4 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சா. ஒன்னு வந்து ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் நல்லா கடினமா உழைச்சு படிப்பா, மேலை நாடு போய் படிக்கணும்னு விரும்புறா. அதுக்கு நாங்கள் வந்து உறுதுணையாக இருந்தோம். அது மாதிரி வந்து அமெரிக்காவில் இருக்கிற சிகாகோ பல்கலைக்கழகத்தில் வந்துங்க 3 கோடி காசு போட எங்கள் பொண்ணுக்கு வந்து கிடைச்சிருக்குது. அது அந்த கிடைச்சது வந்து பொண்ணுடைய உழைப்புக்கும் கடின உழைப்புக்கும் கிடைத்த ஒரு பலன். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அடுத்த பாலத்தொழுவு காசிப்பாளையத்தில் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த சுவாமிநாதன் சுகன்யா தம்பதிக்கு ஸ்வேகா என்ற மகளும் அச்சுதன் என்ற மகனும் உள்ளனர். 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போதே சிகாகோவில் படிக்க வேண்டும் என்ற கனவு தனக்குள் இருந்ததாக தெரிவிக்கிறார் சுவேகா. நான் ஸ்கூல்ல 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும் போது மிஸ்டர் சரத் பவேக் சாகர் அப்படின்னு டெக்ஸ்டைல்ஸோட சிஇஓ வந்து எங்க பிரின்சிபல் மேம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க பேசுறதுக்கு. அவரோட ஸ்பீச்னால ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அவரோட ஆர்கனைசேஷன்ல வந்து நான் அப்ளை பண்ண என்ன செலக்ட் பண்ணாங்க. அங்க வந்து லீடர்ஷிப் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு 1 இயர் ட்ரைனிங்கும் கரியர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து ஒரு 1 இயர் ட்ரைனிங்கும் மத்த 2 இயர்ஸ் ட்ரைனிங் முடிச்சேன். தினம்தோறும் 16 மணி நேரம் கடின உழைப்பால் சிகாகோ பல்கலைக்கழகத்தில் சேருவதற்கான பயிற்சிகளை மேற்கொண்ட சுவேகாவுக்கு டெக்காரிட்டி அமைப்பினர் நிர்வாக ஆளுமை மற்றும் தொழில் திறனுக்கான பயிற்சியை ஆன்லைன் மூலம் அளித்துள்ளனர். சுவேகா விண்ணப்பத்தில் சமர்ப்பித்திருந்த அனைத்து சான்றிதழ்களையும் முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா தலைமையிலான தேர்வு குழுவினர் ஆராய்ந்து 4 ஆண்டு அறிவியல் இளங்கலை படிப்புக்கு சுவேகா தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கடிதம் அனுப்பியுள்ளனர். இப்போ வந்து நான் யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ வேர்ல்ட்ஸ் கன்சிஸ்டன்ட்லி டாப் 10th ரேங்க் யூனிவர்சிட்டி. அங்கே வந்து 3 கோடி மதிப்புள்ள ஸ்காலர்ஷிப்பில் நான் போகிறேன். அங்கே போய் நான் அறிவியல் படிக்க விரும்புகிறேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு அறிவியல்னா ரொம்ப பிடிக்கும். அங்கே அறிவியல் வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அங்கே போய் படிக்கும்போது நான் அறிவியல் ரொம்ப நல்லா படிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. என்னோட பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்விஷர்ஸ், டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அதில் படிப்புக்கான கல்வி கட்டணம், தங்கு விடுதி, போக்குவரத்து செலவு என 3 கோடி ரூபாய் கல்வி உதவித் தொகையுடன் பயில அனுமதி கடிதம் அனுப்பியுள்ளது. பெண்களால் தான் அறிவுடைய சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்ற கூற்றை சாதித்து காட்டியுள்ளார் கிராமப்புற மாணவி சுவேகா. திருமுல்லைவாசல் மீனவ கிராமத்தில் புகுந்த சாரை பாம்பு பத்திரமாக மீட்கப்பட்டு வனப்பகுதியில் விடப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சிறுகாழியை அடுத்த திருமுல்லைவாசல் மீனவ கிராமத்தில் சுனாமி குடியிருப்பு அமைந்துள்ளது. குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் ஒருவரது வீட்டில் 7 அடி நீளமுள்ள சாரை பாம்பு புகுந்தது. பின்னர் அங்கிருந்து வெளியேறிய பாம்பு குடிநீர் குழாய் வழியே சென்றது. தகவலின் பேரில் விரைந்து வந்த இளைஞர் ஒருவர் பாம்பை லாவகமாக பிடித்து பாட்டிலில் அடைத்தார். பின்னர் அதனை மக்கள் நடமாட்டமற்ற பாதுகாப்பான வனப்பகுதியில் விட்டார். இதனையடுத்து கிராம மக்கள் அவரை வெகுவாக பாராட்டினர். சென்னையில் பட்டப்பகலில் பாட்டிக்கு பாயாசம் கொடுத்து 5 சவரன் நகைகளை திருடி சென்ற பெண்ணை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை ராயபுரத்தில் 85 வயதான மூதாட்டி கனகவல்லி என்பவர் வீட்டில் தனியாக வசித்து வருகிறார்.
தமது மகள்கள் பேத்திகள் என பலரும் அருகருகே வசித்து வந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதி ராயபுரத்தில் உள்ள அங்காளம்மன் கோயிலுக்கு சென்றபோது அங்கு பழக்கமான பெண் ஒருவர் உதவுவது போல் வீடு வரை வந்து விட்டுவிட்டு திரும்பி சென்றுள்ளார். 4-5 நாட்களுக்கு பின் மீண்டும் மூதாட்டையின் வீட்டிற்கு வந்த அந்த பெண்மணி தனக்கு திருமண நாள் என்று கூறி மூதாட்டிக்கு பாயாசத்தை கொடுத்துள்ளார். பாயாசத்தை அருந்தியதும் மூதாட்டி கனகவல்லி மயக்கமடைந்து விழுந்துவிடவே மூதாட்டி அணிந்திருந்த தங்க நகைகளை எடுத்துக்கொண்டு தப்பி சென்றுள்ளார். பின்னர் மூதாட்டியின் வீட்டுக்கு வந்த அவரது பேத்தி மயக்கமடைந்த மூதாட்டிக்கு முதலுதவி அளித்து இயல்புக்கு கொண்டு வந்துள்ளார். நகைகள் திருடப்பட்டது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து 40 CCTV கேமராக்களை ஆய்வு செய்து திருட்டில் ஈடுபட்ட குற்றவாளி பெண்மணியை கண்டுபிடித்தனர். அவர் பெயர் பத்மாவதி என்பதும் கொருக்குப்பட்டி பகுதியில் இதேபோன்று பாயாசம் கொடுத்து நகைகளை பறித்து சென்றவர் என விசாரணையில் தெரியவந்துள்ளது. தனியாக வசிப்பவர்களை குறிவைத்து திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதால் அந்நியர்களை வீட்டிற்குள் அனுமதிக்க வேண்டாம் என்றும் பாதுகாப்புடன் இருக்குமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் கீழாயூரில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியின் அருகே கண்மாய் உள்ளதால் அங்கு சுற்றுச்சுவர் அமைக்க மாணவர்களின் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கீழாறு கிராமத்தில் வந்து தொடக்கப்பள்ளி ஒன்று செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. 1-5 வரைக்கும் இருக்கு. ஒரு 10 அடி கூட இருக்காது. ஒரு ரோடு, தார் ரோடு இருக்கு. அந்த தார் ரோட்டை கிராஸ் பண்ண உடனே பெரிய குளம் இருக்கு. இங்கே அந்த ஸ்கூலில் ஒரு சரியான ஒரு அணுகுமுறை இல்லாதனால அந்த ஸ்கூலோட சரியான சுற்றுச்சுவர் இல்லை, ஸ்கூலில் சரியான கழிப்பறை வசதி இல்லை, ஸ்கூலில் அந்த ஆரம்ப சுகாதார நிலையம், அந்த அங்கன்வாடி மையம் எல்லாமே ஒரே இதுக்குள்ள இருக்குது. ஆனால் அதுக்கு எந்த காம்பவுண்டுமே கிடையாது. சுற்றி வெட்ட வெளி, சுற்றி குளம். இந்த பள்ளிக்கூடத்துக்கு எதிர்த்தாப்புலையும் குளம், பள்ளிக்கூடத்துக்கு அருகாமையிலையும் குளம் இருக்குது. பள்ளிக்கூடத்துக்கு ஒரு சுற்றுச்சுவர் அமைச்சு தரணும். ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்கணும். கமுதி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி முன் உள்ள மரம் சாய்ந்ததால் ஓடுகள் சேதமடைந்தன. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு படையினர் மரங்களை வெட்டி அப்புறப்படுத்தினர். மாணவர்கள் பள்ளிக்கு வரும் முன் மரம் சாய்ந்ததால் அசம்பாவிதம் எதுவும் ஏற்படவில்லை. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியத்துக்குட்பட்ட கீழக்கண்டை ஊராட்சியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் சசிகலா தலைமையில் நடைபெற்றது. இந்த கிராம சபை கூட்டத்தில் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என பொதுமக்களின் கோரிக்கையை தீர்மானத்தில் ஏற்றி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் மீது இலங்கையில் கிருமி நாசினி அடிக்கப்பட்ட சம்பவம் மனித உரிமை மீறல் என தேசிய மீனவர் தலைவர் தெரிவித்திருக்கிறார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். ராசிபுரம் அருகே பணம் நகை கிடைக்காததால் சமையல் பாத்திரங்களை கொள்ளையர்கள் அள்ளி சென்றுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த போடிநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் பாலு. இவர் ஓசூர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் பாலு மாதம் ஒருமுறை மட்டும் வீட்டிற்கு வந்து செல்வதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பூட்டிய வீட்டை நோட்டமிட்ட ஒரு கும்பல் பூட்டை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இதில் பணம் நகை ஏதும் கிடைக்காத விரக்தியில் வீட்டில் இருந்த சமையல் பாத்திரங்களை அள்ளி சென்றுள்ளனர். சேலத்தில் அமைக்கப்பட்டுள்ள தொழில் முனைவோருக்கான கண்காட்சி மற்றும் விற்பனையை மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் தொடங்கி வைத்தார். கதர் மற்றும் கிராம தொழில்கள் ஆணையத்தின் சார்பில் தொழில் முனைவோர்களை ஊக்குவிப்பதற்காக ஆண்டுதோறும் மாவட்ட வாரியாக கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சேலத்தில் இந்த ஆண்டு சுகவனேஸ்வரர் கோவிலில் உள்ள தனியார் மண்டபத்தில் தொழில் முனைவோருக்கான கண்காட்சி தொடங்கப்பட்டுள்ளது. கண்காட்சி வருகிற 26ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஈரோட்டில் கல் இறக்க அனுமதிக்க கோரி அகில இந்திய நாடார் வாழ்வுரிமை சங்கத்தினர் செல்போன் கோபுரத்தில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கீழே இறங்கச் செய்தனர். கோபுரம் ஏறும் போராட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. திரு
திருப்பூர் மாவட்டம் அவிநாசி, பெருமாநல்லூர் மற்றும் தெக்கலூர் பகுதிகளில் பள்ளிக்கல்வித்துறை மாநில இணை இயக்குநர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். நெல்லை பள்ளி விபத்தை தொடர்ந்து பயன்படுத்தாத கட்டடங்கள் மற்றும் வலுவிழந்த கட்டடங்களின் உறுதித்தன்மையை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். ஈரோட்டில் தொடர்ந்து வீடுகளில் கொள்ளையடித்து தலைமறைவாக இருந்து வந்த கொள்ளையனை போலீசார் கைது செய்து தங்க நகைகளை மீட்டனர். நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த சுரேந்திரன் என்ற அந்த இளைஞரை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து 2,25,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை மீட்டனர். மயிலாடுதுறையில் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தினர் 9 கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஊராட்சி செயலர்களுக்கு கருவூலம் மூலம் ஊதியம் வழங்க வேண்டும், அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அனைத்து உரிமைகளையும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகள் போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. திண்டுக்கல் அருகே காமாட்சிபுரம் பகுதியில் குளிர்பான ஆலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் ரெட்டியார்சத்திரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மனுவை பெற்றுக்கொண்ட ஒன்றிய தலைவர் சிவகுருசாமி மனு மீது விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை அடுத்து கிராம மக்கள் விவசாயிகள் கலைந்து சென்றனர். குளிர்பானம்னு போட்டிங்கன்னா அடுத்து 2,000 அடி 1,500 அடின்னு 3 போர் போட்டு வச்சிருக்காங்களாம். அதை வந்து குளிர்பானத்துக்கு எடுத்தாச்சு அப்படிங்கும்போது எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும். அதனால நாங்கள் வந்து ஒன்றிய பெருந்தலைவர் பார்க்க சிவகுருசாமி அவர்கள்ட்ட நாங்கள் மனு கொடுத்துருக்கோம், கலெக்டரேட்டு கொடுத்துருக்குறோம். நீங்கள் இதை வந்து முன்னிலை வச்சு எங்களுக்கு நீங்கள் 8 கிராமம் இருக்கு, எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும், அதனால நீங்கள் முன்னே நின்று நீங்கள் இதை செயல்படணும் அப்படிங்கிற நான் வேண்டுகொள்கிறேன். சோழவரம் அருகே ராணுவ உடையில் வழிப்பறியில் ஈடுபட்ட வடமாநிலத்தவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். லாரி ஓட்டுநரிடம் வாகனத்தின் ஆவணங்களை சோதிக்க வேண்டும் என கேட்டு கத்தியை காட்டி மிரட்டி 3,000 ரூபாய் பணத்தை பறித்துள்ளார். அவரிடம் சோழவரம் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் ராஜஸ்தானைச் சேர்ந்த சத்யவீர் என்பது தெரியவந்தது. மதுரையில் அரசு பேருந்து பயணிகளிடம் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி தொடர் திருட்டில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டனர். விசாரணையில் அவர்கள் வாடிப்பட்டியைச் சேர்ந்த பாண்டிதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பாலமுருகன் என்பது தெரியவந்தது. தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த குற்றவாளிகளை விரைந்து கைது செய்த காவல்துறையினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மதுரை டு கொல்லம் தேசிய நெடுஞ்சாலை பல இடங்கள் குண்டும் குழியுமாக சேதமடைந்து காட்சியளிக்கின்றன. இதனால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் அச்சத்தில் உள்ளனர். எனவே சாலையை சீரமைக்க சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இருநூறு அடி உயர கிறிஸ்துமஸ் மரத்தில் பிரம்மாண்ட நட்சத்திரம் அமைக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் உள்ள பழங்கால கிறிஸ்துமஸ் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன் முதல் கட்டமாக ஆலயத்திற்கு எதிரில் உள்ள 200 அடி கிறிஸ்துமஸ் மரத்தில் பிரம்மாண்ட நட்சத்திரத்தை ஏற்றி நகர் முழுவதும் தெரியும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா தாக்கத்தால் ஏற்றப்படாமல் இருந்த இந்த நட்சத்திரம் இந்த ஆண்டு ஏற்றப்பட்டுள்ளது. நகர் மற்றும் பிற பகுதிகளிலிருந்து காணும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ள இந்த நட்சத்திரம் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரையும் கவர்ந்துள்ளது. சமூக நலத்துறை சார்பில் நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை சார்பில் ஆண்டுதோறும் மாற்றுத்திறனாளிகள் தினத்தை ஒட்டி விளையாட்டுப் போட்டி நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான போட்டிகள் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இதில் ஓட்டப்பந்தயம், குண்டு எறிதல், பந்து எறிதல், 3 சக்கர வாகன போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினா்.